அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபு சரண் சாருக்கும் ராஜேஷ்க்கும் என்னுடைய வணக்கங்கள். அதுக்கப்புறம் உதய் சார், அதுக்கப்புறம் இங்கே எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அதாவது ஒரு படத்தை எடுக்கிறது, எல்லாருமே இங்கே பேசிட்டாங்க, ஒரு படத்தை எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ பெரிய ஹைப் கிரியேட் ஆயிருக்குன்னா அதுக்கு யார் காரணம்னா உதய் சார் தான், அதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண வந்து தீரஜனும் நானும். இந்த படத்தை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது தீரஜனும் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் சந்திரஜனன் ஆஜு என்னோட கசன். இந்த ப்ராஜெக்டில் நான் எப்போ என்ன கேட்டாலும் நோன்னு சொல்லாமல் பணத்தை வாரி அரைச்சிருக்காங்க. நிறைய பேர் கேட்டாங்க, புதுமுகளை வச்சு இவ்வளோ படி படம் எடுக்கிறீங்க, எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கூட. எனக்கு ஒரே நம்பிக்கை, கதைக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணால் அது வெட்டி செலவு, கதைக்கு எது தேவையோ அதை செய்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் இந்த படத்தை எடுத்தோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து 2 இயர்ஸ் வந்து நிறையா சிரமப்பட்டிருப்பாங்க. எல்லாருமே கூட ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அட் த சேம் டைம் நானே நிறையா படுத்திருக்கேன் அவங்கள, அதுக்காக மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன், நன்றியும் தெரிவித்துக்கிறேன். ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் உழைப்பும் வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னால் அது பெட்டராக இருக்கும். ஏன்னா நானாக சொன்னால் அவ்வளோ கௌரவமாக இருக்காது. இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக்கிறது வந்து என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு குறிப்பாக. ஏன்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தால் தான் ஒரு படைப்பாளி நல்ல விஷயமாக கொடுக்க முடியும். இந்த படம் புதுசாக பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்கிறத விட இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கோம். அதுதான் நான் ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த டே ஒன்லேருந்து எல்லாருமே எல்லா எஃபர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ராமகிருஷ்ணன் சார் ஆகட்டும், ராஜ்வேல், சத்யா, கிஷோர், சந்தானம், நோபல், இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சூப்பர் சுரேன் மாஸ்டர், திலீப் மாஸ்டர், எல்லாருமே, அண்ட் கண்ணன் பண்ணையா, படம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மீடியாவோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. பிரபு சார் சொன்ன மாதிரி படம் எடுக்கிறது ஒரு ஏதாவது புதுசாக எஃபர்ட் எடுத்தோம்னா அந்த எஃபர்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஏன்னா நான் எந்த புது விஷயத்தை சொல்ல போனாலும் முதல்ல வந்து எல்லாருமே நோந்தான் சொல்லுவாங்க. அதுக்கோட அக்செப்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன காரணம்னா அவங்க பார்த்து வேற ஒன்றுக்கு பழகப்பட்டிருப்பாங்க. அந்த டியூன்லேருந்து இன்னொரு டியூனுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுதான் பிரச்சனை. இப்போ மீடியா எந்த படத்துக்குன்னு இல்லை, எல்லா படத்துக்கும் செய்ய வேண்டியது என்னன்னா அந்த டியூன் அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த ஃப்ரீக்வன்சிக்கு உடனே சேஞ்ச் ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் டியூன் பண்ணால் ஆடியன்ஸ் டியூன் ஆகிடுவாங்க. அதனால உங்கள் கையில் தான் இருக்கு அந்த ஸ்விட்ச். ஸோ யூ கேன் மேக் இட். இல்லை நாம ரெகுலராக இப்படி ஒரு படம் தான் பார்ப்போம் அப்படின்னா அதுக்கும் டியூன் பண்ணலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் கையிலும் காலத்தின் கையிலும் இருக்கு. ஸோ உதய் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா அவர் இல்லைன்னா இன்னைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா ஆரி சொன்ன மாதிரி நான் ஃப்ரம் த டே ஒன் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ப்ரொடியூசர்ஸ் கூட சொன்னேன், எப்படிங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுன்னு. இல்லைங்க, உதய் சார் ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன். அது அந்த நம்பிக்கை எனக்கு உண்மையாக்கி கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறம் உதய் சாரை நான் சந்திக்கிறதுக்கு எல்லா காரணமும் இருந்தவர் ராஜேஷ் தான். ஸோ அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். என் மேலே மிகுந்த நம்பிக்கை வைத்த ஒரு நண்பர், அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். இறைவனுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ.